எல்லாருக்கும் வணக்கம். கலாதீபம் குக்கிங் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு கட்லெட் செய்ய போறேன். வாங்க பாப்போம் எப்படி செய்யறன்றத. இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு காய்க்கில இருக்க நல்லா அவிச்சு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம காய் சீவோம்ல, அதுல வந்து நல்லா இந்த மாதிரி இதை வந்து நல்லா நைஸா நம்ம வந்து சீவிக்கிறணும். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி சீவி நல்லா நம்ம காய் சீவோம்ல அதில் வந்து சீவிக்கிறணும். நான் மூணு ஸ்பூனு இதில் வந்து ரவை சேர்த்துக்கிறணும். மூணு ஸ்பூனு ரவை. பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறணும். அந்த உருளைக்கிழங்குல உப்பு வந்து தேவையான அளவு, ஒரு அரை ஸ்பூனு, அரை ஸ்பூனு குறைச்சிட்டேன் உப்பு. நம்ம உப்பை தேவைக்கேற்ப போடணும். ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறணும். இதில் வந்து பாருங்கள், நான் வந்து கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் ஒன்றா நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை பொடிசாக அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த ரவை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா இந்த உப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறணும். இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டேன். பிணைஞ்சு இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கிறணும். நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன பவுல் மாதிரி உருண்டை எடுத்து நம்ம வாத்து வடை சேப்புலையும் போட்டு சுடலாம், இந்த மாதிரியும் போட்டு சுடலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டோம்னா கையில் ஒட்டாது. இப்போ வந்து அடுப்பில் நான் வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிறோம். நம்ம கூட தீ வச்சு எரிச்சோம்னா நம்ம போட்டோடனே அது போட்டோடனே பிரிஞ்சுக்கிட்டு போயிடும். இப்படி ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சோடனே, நம்ம காஞ்சோடனே குறைச்சி வச்சுக்கிட்டு அந்த கட்லெட் வந்து செய்யணும். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குல வந்து வடையை போண்டாவெல்லாம் செஞ்சுருக்கேன். அது ஒரு விதமாக செஞ்சு போட்டிருப்பேன். இது வந்து கட்லெட் நம்ம வாத்து சேப்பு எப்படி நம்மளுக்கு பிடிச்ச சேப்பில் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயில் போடவுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு எப்பயுமே குறைச்சிட்டே வைக்கணும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. இந்த இது இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். நம்ம வந்து நல்லா தட்டி தானே போடுறோம், அதனால் உள்ளேயெல்லாம் நல்லா மொறு மொறுண்டு வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக உருளைக்கிழங்கு கட்லெட் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா உள்ளுக்கெல்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் அவ்வளோவா குடிக்கவே இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. நான் வடை மாதிரியும் போட்டிருக்கேன், இந்த மாதிரி சேப்புலையும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உருளைக்கிழங்கு கட்லெட் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போட முடியலை, அதனால் இப்போ லேட் ஆயிடுச்சு வீடியோ போட. நன்றி, வணக்கம்.